முற்றாக எங்கள் நல்ல தகப்பனே, நேர்மையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களை மறவாமல் நினைக்கிறேன். அதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடந்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல் ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல் ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவரும் நீரே, என் குடும்ப மருத்துவரும் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆம் தந்தையே, மறவாமல் எங்களை நினைத்து நினைவு கூர்ந்து எங்களுக்குரியது எங்களுக்கென வைத்திருக்கிறவரே, தர்மியான நற்செய்தியின் வழியால் எங்களுடைய வாழ்வு என்றும் நிலைத்திருக்க, இதோ இந்த 13வது வார பொது வாரத்திலே நீர் கொடுக்கும் இந்த உயிருள்ள வார்த்தை மக்களுடைய வாழ்வை திடப்படுத்தி காத்து என்றும் வழிநடக்கும்படி நீர் கிருபை செய்யும், பரிசுத்தமாக்கும்.
நல்ல பிதாவே. மார்க்கின செய்தி 5:21-43 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 24 இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 காலமாய் இரத்த பெருக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தனக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவர் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். மீண்டும் 35 அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூடத்தின் தலை வீட்டிலிருந்து ஆள் வந்து, அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும், இதோ தொழுகை கூட தலைவிடம் அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறினார். எனக்கருமையானவர்களே, அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதீர். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே தொழுகை கூட தலைவனாகிய யாயீர் வந்து அவருடைய காலில் விழுந்தார் என்று மார்க் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகன் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது கையை வையும், அப்போது அவள் நலம் பெறுவாள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஏழ்மையான தாழ்மையான நொறுமுண்ட இதயத்தை இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவன் அவ்வளவு ஏழ்மையோடு தாழ்மையோடு அவன் ஆண்டவரை அணுகி வருகிறான். ஆண்டவரும் அவன் பின்னாலே போகிறார், அவனோடு போகிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. இல்லை, நான் அப்புறம் வர, லாசருடைய இறப்பின் போது 2 அங்கே தங்கி 3 தங்கிவிட்டார். பிறகுதான் அவர் அந்த இடத்துக்கு சென்றார். ஆனால் இங்கோ அந்த மகன் அழைத்தவுடன், நூற்று தலைவர்களுக்கு அப்படித்தான் சொன்னார். Matthew 8:18 பார், நான் வருகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அதே போல மனிதனுடைய தேவைகளிலே நாம் ஆயத்தமாயிருந்து உதவி செய்ய வேண்டும். நாளைக்கு வரேன்னு சொல்லல, இன்னைக்கு வரேன்னு சொல்லல, நீங்க போங்க வரேன்னு சொல்லல, உடனே அவர் செல்லுகிறார். எனக்கருமே, அதே நிலையிலே இன்னொரு புதுமையும் நடக்கிற அதிசயம் நடக்கிற போகிற வழியிலே ஒரு 12 அவதி பெற்ற பெண்ணாளுடைய நிலைமை என்ன என்பதை 26 சொல்லுகிறார். மருத்துவர் பலரிடம் தனக்கு உள்ளதெல்லாம் செலவழித்து, ஸ்பெண்ட் எவ்ரி திங் வாட் ஷி ஹேட், தன்னிடம் இருப்பதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிக துன்பப்பட்டால். இந்த ஒரு நிலையை பார்க்கும் பேதுரை இரவு முழுவதும் பாடுபட்டார். 5 பார்க்கும் இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏதாவது 1-2 கிடைச்சிருந்தா கூட பரவாயில்லை. இவ்வளவு அப்படிதான், தனக்குள்ளதெல்லாம் வாட் ஷி ஹேட். எப்படி 21 பார்க்கிறோம், அந்த விதவை பெண்ணால் தனக்கு உள்ளதெல்லாம் பிழைப்புக்காக இருந்த செப்பு காசை முழுவதையுமே ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தது போல தன்னை முழுமையாக எல்லாவற்றையும் இழந்து விட்டார். பேதுரும் அப்படிதான். ஆனால் அங்கே பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? 5:5 ஆழத்தில் வலை வீசு, காஸ்ட் டீப் டவுன் யுவர் நெட், உன்னுடைய வலை ஆழத்தில் வீசு என்று சொன்னான். இங்கே பாருங்கள், அதனுடைய விளைவு என்ன? வழியிலே ஒரு பெண் குணம் பெறுகிறாள். தனக்கு இருந்தெல்லாம் செலவழித்தாலும் கூட அவருடைய விசுவாசம் ஒன்றே ஒன்று, இஃப் ஐ டச் இஸ் கார்மெண்ட், அதுவும் எம் ஆஃப் த கார்மெண்ட், அவருடைய ஆடையின் விளிம்ப, மேடையெல்லாம் மேலெல்லாம் தொட முடியாது. ஏனென்றால் ஒரு பெண் கூட்டத்தில் போவதே ஒரு தவறான ஒரு காரியம். அது தீட்டுப்பட்டவள், பெரும்பாடு உள்ளவள், அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அந்த இடத்திலே தைரியமாய் நுழைந்து அவருடைய ஆடையை விளிம்பை தொடுகிறாள். ஆனால் வல்லமை தொட்டவர், ஆண்டவரை தொட்டவர், ஆண்டவர் யாரை தொட்டாரோ அனைவருமே குணம் பெற்றார், வல்லமை சென்றது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை தொடணும்னா அவருடைய வார்த்தையால் தான் அவரை தொட முடியும், வேற எதனால அவரை தொட முடியாது. நாம் நீதிமான்கள் அல்ல, நாம் பரிசுத்தால் அவர்களை தொட முடியாது. அவர் சொன்ன வார்த்தையே சொல்லி அவரை நாம் கூப்பிடும். அவர் கொடுத்த ஆவியானவர் வைத்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் செயல்பட வேண்டும். ஆகவே என்ன செய்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் அவள் பெற்ற அந்த இறை வார்த்தையினுடைய ஆழம், அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு
உடைய ஆடையை தொடுகிறான், அதனுடைய விளைவு என்ன? வல்லமை வெளிப்படுகிறது. அதே போல அந்த யாயர் குழந்தையும் இழந்து போய்விட்டது. அவர் வந்து சொல்லுகிறார், ஆனால் ஆண்டவருக்கு லேசான காரியம், இதெல்லாம் ஒரு காரியமா இருக்கு, இறந்தாலும் பரவாயில்லை, உன் விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாது. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. We lose our faith. We have lost our faith. இழந்து விட்டோம், இழந்து கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கொரோனாவினால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. நம்முடைய வாழ்வு எதிர்காலம் எல்லாம் கோட்டை கட்டினதெல்லாம் கீழே இறங்கிவிட்டது. நம்முடைய மனக்கோட்டையெல்லாம் போய்விட்டது. அந்த ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த மனிதரை பார், உன் விசுவாசத்தை மட்டும் இன்றைக்கும் கூட இந்த சூழ் இந்த கொரோனா வியாதியுடைய சந்தர்ப்பத்தின் மத்தியிலும் கூட இனக்கருமையானவர்களே, உன் விசுவாசத்தை ஆண்டவரில் கொள், அவரை விட்டு விலகாதே. விசுவாசம் என்ன, நீ கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாம், எனவேதான் நம்பிக்கை கொள் என்று சொன்னார். இரண்டு பேருமே, இவள் 12 ஆண்டு காலம் அவதி பெற்றவள், இந்த குழந்தை 12 வருடம், அது ஆண்டவருக்கு பெரியதல்ல. குழந்தை அவள் பெரியவள், அவள் அங்கே ஆண்டவரிடம் வந்து அவள் எடுத்துக் கொள்ளுகிறார். இங்கு ஆண்டவர் அந்த குழந்தையை எழுந்து கழித்தாக்கும். இந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார், இதோ இந்த குழந்தை உறங்குகிறாள் என்று சொல்லுகிறார். சொன்ன வார்த்தை கழித்தாக்கும். கையை பிடித்து தூக்குகிறார், எழுந்து கெட்டப் சைல்ட் கெட்டப். அவரே தூக்குகிறார். அவள் அந்த 12 ஆண்டு காலம் பகுதி பெற்ற பெண் தொடுகிறாள். இவர் அந்த பெண்ணை தூக்கி விடுகிறார். ரெண்டு பேருமே வாழ்ந்து பெறுகிறார். ஒருவள் குணம் பெறுகிறாள், நிறைவான குணத்தை பெறுகிறாள். இன்னொருவள் அவள் உண்மையிலே பெரிய செல்வம், தன்னிருந்த செல்வம் எல்லாம் போனாலும் ஆண்டவரை உன்னத செல்வமாக ஆதாயமாக்கி கொண்டால் இந்த குழந்தை உயிர் பெற்றது. இதை உண்மையிலே இதை பார்த்து அந்த யாயிர் அந்த மக்கள் கூட்டமெல்லாம் தேவகுமாரன் என்று நினைத்து அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இதோ நம்மோடு அந்த தேவன் வாசம் செய்கிறார், நம்மோடு ஒரு பயணம் செய்கிறார். அவரை நாம் தொட நம்முடைய உள்ளத்தை திறப்போமா? இதோ அவரை அவர் பின்னாலே அந்த யாயிரை போல அவர் பின்னே செல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். லேசான காரியம் ஓ மக்கது, லேசான காரியம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் ஓமாக்கது, லேசான காரியம். அன்பான தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார், உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீரா? இது உண்மை தொட விரும்புகிற உள்ளத்தில் நெருங்கி வருகிற ஒவ்வொருவரையும் தொடும். எத்தனை வருட நோய்களாக இருந்தால், எத்தனை வியாதிகளாகும், சாவும் தருவாயில் இருந்தால், செத்து போனாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்தரு தழைத்தாக்கும் என்று சொன்னேன். இங்கேதோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், முடங்கி போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும், பெரியவர்களையும் அவருடைய சூழ்நிலைகளில் எழுப்புவீரா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்த நட என்று சொன்னேன். இதோ இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும், வார்த்தை விழுகிற ஒவ்வொரு இடங்களும், ஒவ்வொரு உடலும் உள்ளமும் ஆவியும் எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதா, விடுதலை பெறுவதா? நீரே வல்லமை கொடுத்து உடைய காரியங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும், பரிசுத்தமாகும். இயேசு இரட்சகருடைய பரிசுத்தமுள்ள நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவிதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.